السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العظيم வக்காலு நபீனா முகம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் ஹைருக்கும் அஹாசினுக்கும் அஹ்லா கன் இதாஹு அலஹி வசல்லம் அன்புக்குரிய பிறை டிவி நேர்களே சிறந்த குடும்ப வாழ்க்கை உன்னதமான இல்லற வாழ்க்கை மங்களகரமாக வாழ்வதற்கு ஒரு சக்தியாக ஒரு துணையாக அமைவதற்காக குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிலே தொடராக உங்களோடு நான் உரையாடி வருகிறேன் அல்ஹம்துல்லா இடையிடையே இடைவெளிகள் விடுபட்டாலும் அலமதுல்லா தலைப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த அமைப்பில் இன்று ஒரு பிரதானமான அநேக கவனம் செலுத்தாத ஒரு பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது எல்லோரும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சில விடயங்களை தான் நோட்டமிடுகிறோம் ஒரு சில விடயங்களில் தான் கவனம் செலுத்துகிறோம் சில போது இன்னும் ஒருவரிடம் சொல்ல முடியாத சில பண்பாட்டு பிரச்சனைகள் சில உடலியல் ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்திலே மறைவான தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன அந்த அமைப்பை பார்க்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி அன்பாக அந்நியொன்னியமாக நெருக்கமாக பழக வேண்டும் வாழ வேண்டும் தங்களுடைய பரஸ்பர ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு எந்த விடயங்களும் தடையாக அமையக்கூடாது அண்டி பழகுவதற்கு நெருக்கமாக பழகுவதற்கு எந்த விடயங்களும் தடையாக அமையக்கூடாது அது எந்த பிரச்சினையும் நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கையை உடைக்கின்ற அமைப்பிலே வெறுப்பை உண்டு பண்ணுகின்ற அமைப்பிலே அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் அதுதான் குடும்ப வாழ்க்கையும் சுத்தமும் சுத்தம் ஈமானின் பாதி ஷத்துருள் ஈமான் அத்தகூறு ஷத்துருள் ஈமான் ஈமானுடைய பாதி இஸ்லாத்துடைய பாதி என்றாலும் அது மிகையாகாது ஏன் இஸ்லாம் என்றாலே அது ஈமான் தான் ஈமான் என்றால் இஸ்லாம் இஸ் ஈமான் இல்லாமல் இஸ்லாம் கிடையாது இஸ்லாம் இல்லாமல் ஈமான் கிடையாது இரண்டும் பிரிகின்ற அமைப்பு ஏற்பட முடியாது பிரிந்தாலும் பயன் அளிக்காது இஸ்லாம் ஒரு ஸ்லாத்தை புரிந்தவர் ஈமான் இல்லாமல் வாழும் பொழுதும் அவருக்கு பிரச்சனை தான் நம்பிக்கை இருக்கிறது இஸ்லாம் இல்லை என்றாலும் அவருக்கு நஷ்டம் தான் எனவே இந்த ஸ்லாத்திலே மார்க்கத்திலே ஈமானிலே சரிபாதி என்று அந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சுத்தம் குடும்ப வாழ்க்கையில் மிக முக்கியமானது சுத்தத்திலிருந்து தான் அழகு உருவாகிறது அதே போன்று ஒவ்வொன்றிலும் சுத்தம் இருக்கிறது உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் பேச்சு தூய்மையாக இருக்க வேண்டும் சிந்தனைகள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் பிறரை பார்க்கின்ற பார்வை தூய்மையாக இருக்க வேண்டும் பிறரை பற்றி மனதிலே ஓடுகின்ற ஊசலாட்டங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அதேபோன்று உடல் அங்கங்கள் உடல் உறுப்புகள் சுத்தமாக இருப்பது ஃபெம் ஒரு ஃபெமிலி லைஃபோடு குடும்ப வாழ்க்கையோடு அது நமக்கு விளங்காமலே பின்னி பிணைந்த ஒன்று சிலவேளை அந்த சுத்த விடயங்களிலே குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது கணவனிடம் சுத்தமில்லாத பொழுது மனைவி சொல்லத் தயங்குவார் கூச்சப்படுவார் சிறுபிள்ளை இல்லை குழந்தை இல்லை அப்படி தூக்கி கொண்டு சென்று குளிப்பாட்டுவதற்கும் சுத்தம் செய்து விடுவதற்கும் குழந்தை அல்ல வயது வந்தவர்கள் மூத்தவர்கள் பகுத்தறி உள்ளவர்கள் சிந்தனா சக்தி உள்ளவர்கள் சுத்தம் இஸ்லாத்திலே மிக பிரதானமான ஒரு விடயத்தை அங்கம் வகிக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது நபியவர்களுக்கு கூட வசதியாபக ஃபத்தோஹிர் குலம் வசன் பல கருத்துகள் இருந்தாலும் உங்களுடைய ஆடை எப்பொழுதும் நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய உள்ரங்கத்தை வெளிரங்கத்தை ஆடையை தீனுடைய பணி செய்யக்கூடிய மக்களோடு புழங்கக்கூடிய சமுதாயத்தோடு ஒன்றரை கலந்து அந்த பிரச்சார தேவத்துடைய பணியை மேற்கொள்ளக்கூடிய முஹம்மது அலி அலுவலம் அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளை என்ன எப்பொழுதும் சுத்தமாக இருங்கள் ஆரம்பித்தேன் ஒரு குரான் ஆயத்தை ஓதினேன் இன்னா ஐபுத் தவ்வாபீன் ஓய் ஹைபுல் முத்திரீன் அல்ல தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான் நிச்சயமாக அல்லாஹ் பாவ மீட்சி பெறக்கூடியவர்களை செய்த பாவத்தை நினைத்து அழக்கூடியவர்கள் வறந்தக்கூடியவர்கள் அதை விடக்கூடியவர்கள் அந்த பாவத்தை நினைத்து பார்க்காதவர்கள் அதை செய்ய முயற்சிக்காதவர்கள் இவர்களை எல்லாவுக்கு பிடிக்கும் ஹைபிள் மொத்த தஹீர் தௌபா செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இணைத்து சொல்வது எப்பொழுதுமே தன்னை சுத்தமாக வைத்து கொள்ள முயற்சிக்கின்றவர்கள் எத்தனைக்கூடியவர்கள் சுத்தமாக இருப்பதற்கு பாடுபடக்கூடியவர்கள் சுத்தத்துக்காக தன்னை சித்தப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடியவர்கள் பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான் எனவே சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாவுடைய அன்பு கிடைத்தால் எல்லோருடைய அன்பும் தானாக கிடைக்கும் ஏனென்றால் அந்த அல்லாவுடைய மஹ்பத் ஹெப்பு என்பது மஹபத் ஹப்பு என்று சொல்லிலிருந்து வந்திருக்கிறது அல்லாவுடைய மஹப்பத்து கிடைத்தாலே முதலாவது அல்லாஹ் செய்கின்றவுடையும் ஒரு மனிதர் அல்லாஹ் நேசித்து விட்டால் எதை வைத்து எந்த அமலை வைத்து நேசிப்பான் அது தான் தெரியும் ஒரு அடியானை நேசித்து விட்டு அல்லாஹ் முதலாவது செய்கின்ற வேலை என்ன தெரியுமா ஜிப்ரி அலி சலாத்தை அழைப்பான் ஜிப்ரலிஸ்லாமிடம் ஒரு செய்தி அல்லா ஒப்படைப்பான் ஜிப்ரில் நான் இந்த அடியானை நேசிக்கிறேன் நீங்களும் அவரை நேசிப்பீராக சலாம் அவர்களும் நேசிக்கிறார்கள் அந்த ஜிப்ரு அலிஸ்லாம் அவர்கள் வானவர்களுக்கு மத்தியிலே மலைக்குமார்களுக்கு மத்தியிலே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் நானும் அல்லாவும் இந்த அடியானை நேசி நம்முடைய பெயர் சொல்லி நம்முடைய அடையாளத்தை தெளிவாக சொல்லி சொல்வார்கள் எல்லோருடைய தகவல்களும் அல்லாவுக்கும் அக்குவேறானிவேராக தெரியும் நம்முடைய ரப்பு நம்முடைய காலை படைத்தவன் நம்முடைய இரட்சகன் அந்த அல்லா சொன்னவுடன் ஜிபெலேசனம் அந்த அந்த நபரை அடையாளப்படுத்தி ஆணோ பெண்ணோ வாலிஃபரோ யோதிஃபரோ எந்த பணக்காரரோ ஏழையோ நல்ல மனிதரா அல்லாவுக்கு பிடிப்பா பிடிப்பான ஒரு ஓப்புக்குரிய மனிதரா ஜிப்லேசன நானும் அல்லாவும் இவரோட இறக்கம் நீங்கள் எல்லோரும் இவரோடு இறக்கமாக நடக்க வேண்டும் கனிவாக நடக்க வேண்டும் அன்பு கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அன்பு கிடைத்தால் எல்லோருடைய அன்பு கிடைக்கும் படைப்பினங்களுடைய உள்ளத்தில் அல்லா அன்பை போடுவான் கணவனுக்கு அல்லாவுடைய அன்பு கிடைத்தால் மனைவியுடைய உள்ளத்தில் அன்பு கடை போடுவான் மனைவிக்கு அல்லாவுடைய அன்பு கிடைத்தால் கணவனுடைய உள்ளத்திலும் அவரை பற்றி அல்லா நல்லெண்ணத்தை போடுவான் இறக்கத்தை போடுவான் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பெற்றோருடைய உள்ளத்திலே சகோதர சகோதரி உள்ளத்திலே நண்பர்களுடைய உள்ளத்திலே எல்லோருடைய உள்ளங்களிலும் இவரை பற்றிய ஒரு நல்லெண்ணம் அன்பு மரியாதை சும்மையுதோ உள்ள கொதூள் ஃபில்லால் அதுக்கு பின்னர் அவருக்கு பூமியில் எங்கே சென்றாலும் ஒரு வரவேற்பு வரவேற்பு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் யாரும் இவரை கொள்வார்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதராக அவர் யாரும் இவரை ஏற்றுக்கொள்வதிலே இவரை இவருக்கு சாதகமாக நடப்பதிலே கருத்து மக்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு எல்லாம் மாற்றி விடுவான் எனவே அந்த அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்களிலே ஒன்று பரிசுத்தம் சுத்தம் அன்புக்குரியவர்களே குடும்ப வாழ்க்கையோடு சுத்தம் இணைகிறது எல்லா கட்டங்களிலும் நம்பி சொல்லலாம் சொல்ல தன்னை சுத்தமாக அழகாக ல்லம் அதுல்லிப் நம்லிதான் சொல்ல நான் நபியவர்களை விட மிகப்பெரிய ஒரு கொடையாளி நி நிவாரண உதவி செய்யக்கூடியவர்களை நபியவர்களை விட ஒரு வீரரை தைரியசாலியை அதே போன்று நான்காவது சொல்கிறார்கள் நபியவர்களை விட ஔ உதும் சுத்தமாக இருப்பவரை அவு என்ற வார்த்தை வந்திருக்கிறது வ வா என்ற சொல்லிலிருந்து வலா அத் என்ற சொல்லில் இன்னும் ஒரு சொல் பிரிந்ததுதான் உது வாவு வவுது அங்கே ஹம்சா அந்த உது செய்வதன் வெளிப்பாடு அதனுடைய பிரயோசனம் முகப்பொழிவு அழகு சுத்தம் பரிசுத்தம் எனவே நபியவர்களை விட ஒரு அழகான கட்டமைப்புள்ளவர்களாக சுத்தமானவர்களாக வேறு யாரையும் நான் கண்டது கிடையாது அப்துல்லாபின் ஒமல் அவருடைய என்னிடம் சில அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு இது பின்னி பிணைகிறது வீட்டுக்குள் வந்தவுடன் குடும்பத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு வருவார்கள் வந்தவுடன் முதலாவது என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது கண்ணியமானவர்களை வீட்டுக்கு வந்தவுடன் என்னென்ன ஏதாவது பேசி கொண்டு வருகிறோம் அதை சமைய என்று சொல்கிறோம் இதை ஊட்டன்று சொல்கிறோம் ஒரு ஜூஸ் தயார் என்று சொல்கிறோம் டீ ஊத்து சொல்கிறோம் பிளேன் டீ ஊத்துண்டு சொல்கிறோம் கோப்பி ஊத்துண்டு சொல்கிறோம் ஆனால் எடுத்தடுப்பில் ஏதாவது அன்று நடந்த கணக்கு வழக்கை கேட்குறோம் அதை ஏதாவது மகன் எங்கே மகள் எங்கே என்று கேட்குறோம் அப்படியான பேச்சுக்களை பேசுகிறோம் அருகாமையில் உட்காருகிறோம் அன்புக்குரியவர்களை நபி சொல்லல்ல அலுவலம் அவர்கள் வீட்டுக்குள் வந்தவுடன் முதலாவது செய்கின்ற அமல் சலாமுக்கு பின்னால் மிஸ்வாக் மிஸ்வா குச்சி எடுத்து பல் துளக்குவார்கள் ஏன் வீட் வீடு என்ன மஸ்ஜிதா மஸ்ஜிதில் மாத்திரம்தான் மிஸ்வாக்கா தொழுகைக்கு முன்னால் மாத்திரம்தான் மிஸ்வாக்கா வதுவுக்கு முன்னால் மாத்திரம் மிஸ்வாக்கா இல்லை நம் சொல்லா சொல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு ஒரு நாளைக்கு எந்தெந்த கட்டங்களில் செய்வார்கள் என்ற ஹதீசுகளை தொகுத்தாலே பத்து பதினைந்து இடங்கள் வரும் பத்து குறைந்தது பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் வரும் சர்வசாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது குறைந்தது இன்னும் தேடினால் கிடைக்கும் குறைந்தது பத்து சந்தர்ப்பங்கள் வரும் தொழுகை பொது இல்லாத இடங்கள் தொழுகை பொது இல்லாத இடங்கள் பத்துக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்கள் அன்புக்குரியவர்களே நான் ஒரு விடயத்தை ஆணித்தரமாக சொல்ல விளைகிறேன் வாழ்க்கையிலே நாம் மிஸ்வா குச்சி பாவித்திருக்கிறோமா சில பேசுவார் அதெல்லாம் ஒட்டக காலம் அதெல்லாம் கழுதை காலம் பாலைவன காலம் இந்த காலத்தில் தூத் ப்ரஷ் இருக்கிறது எங்களுக்கு பிளாஸ்டிக் பரவாயில்லை கூடாது அறாம் என்று சொல்ல வரவில்லை நபியவர்கள் ஒரு நாளைக்கு இந்தந்த சந்தர்ப்பங்களெல்லாம் பல் துளக்குவார்கள் மிஸ்வாக்கை எடுத்து பல்லை உரசுவார்கள் நாக்கை சுத்தம் செய்வார்கள் என்று வந்திருக்கின்ற ஹதீஸ்களை தொகுத்து உலமாக்களிடம் படித்து இந்த தூத் பிரஷையும் பேஸ்டையும் போட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு செய்து பாருங்கள் அடுத்த நாள் நீங்கள் டென்டிஸ்டை சந்திப்பீர்கள் அடுத்த நாள் உங்களுடைய முறைசி கரைந்திருக்கும் உங்களுடைய நாவு புண்பட்டிருக்கும் தூத் ப்ரஷ் அது நவீன காலத்து கருவிதான் கூடாது என்று மறுத்து பேசவில்லை ஆனால் மிஸ்வாக் செய்ய வேண்டிய இடங்களிலெல்லாம் தூத் ப்ரஷை பாவித்தால் அடுத்த நாள் ப்ரஷ்ஷை வாயில் வைக்காதா வைக்க முடியாத அளவு காயப்பட்டு விடும் அது மிஸ்வாக் தான் பொருத்தம் நபியோர்கள் எதை எதனால் செய்தார்களோ அதுதான் எல்லா காலத்துக்கும் பொருத்தம் எந்த காலமாக இருக்கலாம் எந்த நவீன காலமாக இருக்கலாம் எவ்வளோ தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கலாம் இஸ்லாத்துடைய அமல்கள் நபியோருடைய சொன்னத்துக்கள் எல்லா காலத்துக்கும் பொருத்தம் மிஸ்வா குச்சி இந்த உரையை கேட்டவர் மிஸ்வா குச்சி முதலாவது வாங்குவோம் தான் பெண்களும் தான் சில நினைத்துக்கொண்டுகள் ஆண்கள் மாத்திரம் தான் பாவிக்க வேண்டும் பெண்கள் பாவிக்க தேவையில்லை என்று இல்லை பல் சுத்தம் வாய் சுத்தம் எல்லோருக்கும் தேவை எல்லோருக்கும் தான் மிஸ்வா பொதுவாக ஆசை ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே மிஸ்வாக் வீட்டுக்குள் வந்தவுடனே மனைவியோடு பேச வேண்டும் மனைவியோடு நெருக்கமாக பழக வேண்டும் அன்னிய உன்னிய பரஸ்பர அன்பை பராமரி பரிமாறிக்கொள்ள வேண்டும் சுத்தம் அன்புக்குரியவர்களே வகு முறிந்தவுடன் வகு எடுத்துக்கொள்வது எதிலே சேர்கிறது எந்த நேரத்தில் ஒரு மூமின் வகுவோடு இருப்பது என்பது எதை எதை எந்த நேரம் சொல்லுவதா எந்த நேரமும் நாம் என்ன வது தேவைப்படுகின்ற அமலில் ஈடுபடுகிறோமா இல்லை எந்த நேரத்திலும் வதுவை பேணிக் கொள்வது வது முறையும் பொழுது வது கொள்வது வது செய்து கொள்வது வதுவையை காணிக்கிற கத்து நபியோடைய உடைய அமல் சொல்லதா சொல்ல முடியாது அமல் பிலால் அலியில்லானவர்கள் பக்கத்திலே அந்த சொர்க்கத்திலே கால் எட்டு ஓசைகள் கேட்பதற்கு காரணமாக இருந்த அமல் வது முறைந்தால் வது எடுத்துக்கொள்வேன் கொள்வேன் வது செய்தால் வது காணிக்கை உதவு இரண்டக்கா தொழுது கொள்வேன் ஏதாவது நான் இரண்டக்கா தொழுது கொள்வேன் நான் வது செய்திருக்கேன் அல்லாவுக்கு அவன் தொழ வேண்டும் என்று என் மீதே நான் ஒரு கட்டாயமாக கருதி தொழுது கொள்கிறேன் காணிக்கை உதவுடைய அன்புக்குரியவர்களே சுத்தம் பிலால் அல்லாவனவர்களுக்கு நபியவர்களோடு கால் காலடி சத்தத்துக்கு அருகே பிலால் அழிவுள்ளவன ஹயாத்தோடு வாழும் பொழுது அந்த காலடி சத்தத்தை கேட்க வைத்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு பிலால் ரதியதியுல்ல அவர்களிடமம் இருந்த வது என்ற அந்த சுத்தம் பரிசுத்தம் சுத்தத்தின் ஆணிவியராக இருக்கக்கூடிய அந்த வதுவுடைய அந்த அமலைத்தான் நல்லா தேர்ந்தெடுத்தான் அதைத்தான் அவர் ஆதரவு வைத்தார்கள் இதுதானாக இருக்கும் அல்ல எனக்கு இந்த அந்தஸ்து தருவதற்கு இந்த அமல்தான் காரணமாக விடாமல் செய்கின்ற அமல் சுத்தம் அன்புக்குரியவர்களே தொழுகையை கூட ரபிசலாக அவர்கள் பாவங்களை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஹதீசுகளை சொல்லும் பொழுது கூட நபியவர்கள் ஒப்பிட்டு சொன்னது சுத்தம் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஐந்து ஒரு ஒரு ஆள் ஓடுகிறது ஐந்து நேரம் ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் அந்த ஆற்றிலே குளிக்கிறார் அவருடைய உடம்பிலே ஏதாவது அழுக் அழுக்குகள் தூசிகள் புழுதிகள் கழிவுகள் இருக்குமா அவருடைய ஏதாவது தரன் அழுக்குகள் ஊத்திகள் இருக்குமா உடம்பிலே இல்லையார சொல்லல ஒரு நாளைக்கு ஐந்து தடவை குளிக்கிறார் பரிசுத்தமாக இருப்பார் அதுபோன்று தான் தொழுகைக்கு கிடைக்கின்ற நன்மை தொழுகை ஐந்து நேரம் தொழுகின்ற பொழுது ஐந்து ஐந்து தடவைகள் ஆற்றில் குளித்த மனிதனுடைய உடம்பு சுத்தமாகுவது போன்று உள்ளம் சுத்தமாகிறது பாவக்கரை நீங்குகிறது பாவங்கள் அப்படியே கழுவப்படுகிறது என்று நபியவர்கள் ஒப்பிட்டது சுத் அந்த பரிசுத்தோடு தண்ணீரிலே குளித்து சுத்தம் செய்வதை நம்சலாக அவர்கள் தொழுகையுடைய பாவ மன்னிப்புக்கு ஒப்பிட்டார்கள் அந்த அளவு சுத்தத்தை நபியவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் யாராவது விருந்தாளிகள் பிரமுகர்கள் தூதுவர்கள் சந்திக்க வந்தாலும் நபிகள் மிஸ்வாக் செய்த பிரசங்கத்தை ஆ பிரசங்கத்தின் பொழுது ஆரம்பிக்கும்பொழுது மிஸ்வாக் தொழுகைக்கு நின்னால் மிஸ்வாக் புதுவுக்கு முன்னால் மிஸ்வாக் உணவுக்கு முன்னால் உணவு சாப்பிட்ட பின்னால் கண்ணியமானவர்களே மிஸ்வாக் சக்கராத் ஹாலில் மிஸ்வாக் மனைவிமார் நெருக்கமாக இருக்கின்ற பொழுது மனைவிமார் சூழ்நிலை ஆயுஷாலும் அந்த நெஞ்சிலை சாய்ந்து கொண்டு நபிகள் இறுதியாக செய்த அமல்களை ஒன்று மிஸ்வாக் சுத்தத்தை பேணுவோம் சில கண்ணியமானவர்களை ஆஃபீஸ்லேருந்து கம்பெனிலேருந்து ஃபேக்ட்ரியிலிருந்து பசாரில் இருந்து அது என்ன வேலை செய்யலாம் அது த்ரீவீல் ஓட்டலாம் நாட்டாமை வேலை செய்யலாம் அது ஆஃபீஸில் வேலை செய்யலாம் அது டிரான்ஸ்போர்ட் செய்யலாம் அல்லது டெலிவரி செய்யலாம் அல்லது என்ன கரத்தை தள்ளலாம் அல்லது மரக்கறி ஆபாரம் மீன் வியாபாரம் தட்டுப்போட்டு செய்யலாம் எந்த வேலைக்கு வெளியில் சென்றாலும் பிரயாணத்தின் பொழுது வியர்வை இருக்கும் வேலையின் பொழுது வியர்வை இருக்கும் அங்கங்கே சில பொருட்களுடைய கம்பெனி ஃபேக்ட்ரிகளுடைய அந்த பொருட்களுடைய வாசனைகள் துருவாடைகள் இருக்கும் சிலவேளை ஆரோக்கியத்துக்கே அது ஆபத்தாக அமையும் வீட்டிலே மனைவி மக்கள் இருக்கிறார்கள் சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட அது ஆபத்தாக அமையும் அவருடைய என இருதயத்துக்கு அது ஆபத்தாக அமையும் சில கெமிக்கல்கள் இவைகளை நாங்கள் வீட்டுக்குள் வர முன்னால் சுத்தப்படுத்திவிட்டு தான் நாம் உள்ளே வர வேண்டும் சுத்தமாக வர வேண்டும் நறுமணத்தோடு வர வேண்டும் மிஸ்வாக்கை சொன்னேன் வகுவை சொன்னேன் குளிப்பை சொன்னேன் அன்புக்குரியவர்களை இஸ்லாத்திலே நறுமணம் அச்சுர் என்று சொல்வார்கள் அச்சுர் என்று சொல்வார்கள் நல்லா தையீபா நறுமணம் இஸ்லாத்தில் எப்பொழுதும் வரவேற்கத்தக்கது இஸ்லாம் தூண்டி இருக்கிறது இந்த அளவு நறுமணம் ஒருவர் இன்னொருவருக்கு பூசை கொடுக்கும் பொழுது வேண்டாம் என்று மறுக்கக்கூடாது என்று அது ஒழுக்க இனம் ஒருவர் அத்தரை பூசை தருகிறார் நீங்கள் ஏற்கனவே அத்தர் பூசி பரவாயில்லை அவருடைய அந்த அன்பளிப்பை அவர் பூச தருவதை நீங்கள் பூசிக்கொள்ள வேண்டும் அது புறக்கணிக்கப்படக்கூடாத விடயங்களில் ஒன்றுதான் அல்லது என்பவர்களுக்கு ஒரு நல்ல வாசமான ஒரு பூவை கொடுக்கிறார் நல்ல நறுமணம் உள்ள ஒரு மலர் செண்டை கொடுக்கிறார் அப்பொழுது கூட அதை புறக்கணிக்கக்கூடாது அன்பளிப்பாக அதுவும் ஹலாலான அன்பளிப்பாக அன்புக்குரியவர்களே நறுமணம் இஸ்லாத்திலே நம்பியவர்கள் அத்தர் வெள்ளிக்கிழமைகள் மக்கள் அதிகமாக ஒன்று சேருகின்ற அந்த ஜிம்மாவத்துலகை அத்தறை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களே இந்த நறுமணத்துக்கு புறம்பான துரு வாடைகளை நபியவர்கள் அது 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 ருசி உணவுக்கு ருசி ஊட்டக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் கூட நபியவர்கள் இந்த விரும்பத்தகாத வாடைகள் உள்ள உணவை கூட நபியவர்கள் இருக்கிறார்கள் வெள்ளை போன்று வெங்காயம் இது போன்ற காரமான வாடை உள்ள அறுவருப்பான வாடை உள்ள உணவுப் பொருட்கள் எந்த தடையும் கிடையாது உணவு அனுமதிக்கப்பட்டு முடியும் ஆனால் நபியவர்கள் வெறுத்தார்கள் அதை அப்படி அந்த அந்த வாசங்கள் நீக்கப்பட்டு ஏதாவது எண்ணெய்கள் மூலம் ஏதாவது வேறு ஏதாவது கலவைகள் மூலம் முழுமையாக வாசம் நீக்கப்பட்டு நல்ல உணவுடைய வாசம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது நாம் சாப்பிடலாம் ஆனால் அந்த 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 வெங்காயத்தை பச்சையாக வெள்ளைப்பூண்டை அப்படி பச்சையா வெள்ளைப்பூண்டை பச்சையாக அதாவது சரியான முறையுடைய அந்த வாடைகள் அகற்றப்படாமல் நீக்கப்படாமல் மறைக்கப்படாமல் அதை உண்ணுவதை நபி சொல்லதாலே சொல்ல அவர்கள் வெறுத்தார்கள் ஏன் காரணம் என்ன சொன்னார்கள் எனக்கு பிடிக்காத ருசி எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்காது என்பதல்ல நான் ரஜினுன் உனா ரஜினூன் யுனாஜா இன்னொரு இன்புருக்காது ரஜினி உனாஜி நான் எப்படிப்பட்ட மனிதர்ன்றால் என்னோடு அதிகமானவர்கள் ரகசிய உரையாடல் செய்கின்ற ஒரு மனிதர் இன்புறுக்காது ரஜினி யுனாஜி நான் என்னுடைய இரச்சகனோடு மலக்குமாரோடு ஜிபு அலைசலாத்தோடு உரையாடுகின்ற மனிதன் அந்த என்னுடைய என்னுடைய அந்த துருவாடை அவர்களை நோவிக்கக்கூடாது கண்ணியமானவர்களே பிறரோடு இப்படி என்னுடைய வாயிலிருந்து துருவாடை வீசக்கூடாது என்று விரும்பிய நபியவர்கள் வீட்டுக்குள் மனைவிமாரோடு எப்படி அந்த வாயுடைய நறுமணத்தை பேணி இருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே எனவே மனம் நறுமணம் அத்தர் என்பது ஹலாலான அதாவது அல்கஹோல் இல்லாத அந்த இதைகள் கலவன் இல்லாத ஹலாலான அத்தர் வகைகள் பெண்களை பொறுத்தவரையிலே வெளியில் செல்லுகின்ற பொழுது அந்நிய ஆண்கள் புழங்குகின்ற இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது மனங்களை பூசிக்கொண்டு மனம் வெளியாகின்ற கிரீம்கள் அதே மனம் கமழுகின்ற சில ஷெம்போக்களும் இருக்கின்றன இவைகளை இயன்ற அளவு வீடுகளிலிருந்து பிரயாணங்கள் செய்கின்ற பொழுது வாசனங்களை முழுமையாக தவிர்த்துக்க வேண்டும் என்றால் பெண்களுடைய வாசனை திரவியம் அது நிறமாக அமையும் ஆண்கள் கணவனுக்கு முன்னால் அது மகரமான ஆண்களோடு மாத்திரம் வீட்டுக்குள் மாத்திரம் கணவனுக்கு முன்னர் வாசனைகள் பூசிக்கொள்ளலாம் கணவனோடு இருக்கின்ற பொழுது அதே மகரம் வீட்டுக்குள் இருக்கின்ற அனைவர்கள் மகரமானவர்கள் வீட்டுக்குள் இருக்கின்ற பொழுது அந்த வாசங்களை வீட்டு வீட்டோடு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் வெளியில் சொல்கின்ற பொழுது இப்படி வாசனை வாசம் நறுமணம் கமல ஒரு பெண் வெளியாகுவார் என்றால் அந்த பெண்ணை பற்றி நம்பியர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அப்படி அப்படிப்பட்ட ஒரு பழக்கமுள்ள உள்ள பெண்ணாகத்தான் இருக்கும் என்று நபியவர்கள் பேசிருக்கிறார்கள் எனவே கனியமனுடைய ஆண்கள் அவருடைய வாசனை திரவியங்கள் நிறமாக இருக்கக்கூடாது மனமாக இருக்க வேண்டும் நிறம் வெளிப்படக்கூடாது எனவே அவர்கள் வாசனை திரவியங்களை பாவிக்க வேண்டும் எனவே இந்த அத்தர் கூட வலியுறுத்தப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தாக ஒழுக்கமாக இஸ்லாத்துடைய ஆடை ஒழுங்குகளிலே சுத்தங்களிலே வலியுறுத்தப்பட்டிருப்பது இந்த குடும்ப வாழ்க்கைக்கும் அது ஒரு துணையாக அமையும் என்பதற்காக வேண்டி எனவே கண்ணியமானவர்களே இரண்டு விதமான சுத்தங்கள் ஒன்று வாய்களிலிருந்து நண்பன் துருவாடை வருவதை மிஸ்வாக்கின் மூலம் அதே போன்று சிலருடைய உடம்பிலிருந்து வருகின்ற வாடையை நாங்கள் குளித்து மேல்கலை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துகின்ற மேலே எப்பொழுதுமே சுத்தமாக வைக்கின்ற ஒரு பண்பாட்டை நான் கொண்டு வருவேன் இது குடும்ப வாழ்க்கையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சிலர்கள் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள் அதை பிடிக்காமல் இருக்கும் அதே போன்று தீய பாவனைகள் அடுத்த தொடர்கள் இன்ஷால்லா அதை நான் விரிவாக பேச நினைத்திருக்கிறேன் சில பாவனைகள் கூட நம்முடைய உடம்பில் நம்முடைய உடம்பிலே நம்முடைய வாயிலே நம்முடைய மூச்சிலே அரு துருவாடை ஏற்படுத்துகின்றது என இவைகளை நாம் தவிர்க்க வேண்டும் எனவே சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் சுத்தம் அது இஸ்லாத்துடைய பாதி சுத்தம் குடும்ப வாழ்க்கையோடு இணைகிறது நம்பி சொல்லா அவர்கள் எப்பொழுதும் வாயை சுத்தமாக வைத்தார்கள் உடலை சுத்தமாக வைத்தார்கள் எப்பொழுதுமே பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள் அதேபோன்று வீட்டுக்குள் வந்தவுடன் மனைவிமாரை சந்திக்கும் முன்னால் முதலாவது மிஸ்வாக் செய்தனுடைய வாயில் இருக்கின்ற வாயை நறுமணப்படுத்தி கொண்டார்கள் துருவாடை கொள்வார்கள் அந்த நபி சொல்லா சொல் சுத்தமான நபியவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே எல்லாம் அல்லாஹ் ஹானவ இப்பொழுதுமே எப்பொழுதுமே சுத்தத்தில் முன்னணி உள்ளவர்களாக வெளியில் இருக்கின்ற வேலைப்பளுக்கள் அதே போன்று காரியாலயங்கள் பிரயாணங்களுடைய அந்த அசுத்தங்களை வந்தவுடன் வெளியிலே வேறு வசதிகள் இல்லையா வீட்டுக்கு வந்தவுடன் சலாம் சொல்லி கொண்டு வருவோம் அப்படியே நேராக ஒஷ்ரூமுக்கு சென்று குளியல் அறைக்கு சென்று நம்மை சுத்தப்படுத்தி தான் நம்முடைய மனைவியோடு நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய பெற்றோர்களோடு நம்முடைய வீட்டில் இருக்கின்ற உறவுகளோடு நாம் பேசக்கூடிய ஒரு வைராக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் பேசுகின்ற இந்த தலைப்பு அது மிக ஒரு கவனகீனமாக விடப்படுகின்ற ஒரு தலைப்பு என்பதனால்தான் நான் இதை தனியான ஒரு தலைப்பாக எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் சிலர்கள் ரகசியமாக சொல்வதில் பொதுவாக சொச் சுத்தம் இல்லை சுத்திலை ஆடை சுத்திலைலை அதே போன்று சில வீட் வெளியில் போகின்ற பொழுது டிப்டப்பாக போவார்கள் வெளியில் போகின்ற பொழுது உள்ள இருக்கின்ற பெர்ஃப்யூம்களிலே நல்ல பர்ஃப்யூம் எடுத்து கொண்டு போவார்கள் நல்ல அத்தர்களை பூசி கொண்டு போவார்கள் ஆனால் வீட்டுக்கு வீட்டுக்கு போடுவதற்கென்று சில ஆடைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த ஆடை அது சிலவேளை அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கழுகப்படுகிறதா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது சிலருடைய தகவல்கள் நமக்கு கேள்விப்படுகின்றன ஆமாம் நாம் அதை வைக்க வேண்டும் கண்ணியமானவர்களை எனவே ஆடை சுத்தம் அப்துல்லாஹின் அப்பாஸ் அலையுடைய ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியிலே நான் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறேன் கணவன் மனைவி கடையிலே சம உரிமை இருக்கிறது என்ற அந்த தலைப்பை பேசுகிறேன் அதை சொல்லி நான் இந்த உறவை கொள்கிறேன் அப்துல்லாஹின் அப்பா சாலையில் நான் சொன்னார் என்னுடைய மனைவி எனக்கு முன்னால் சுத்தமாக அழகாக எனக்கு பிடித்தவாறு இருப்பதை நான் எப்படி எதிர்பார்க்கிறேனோ அதைவிட ஒரு படி மேலே நான் என்னை அழகுபடுத்திக் கொள்கிறேன் சுத்தப்படுத்திக் கொள்கிறேன் எனவே கணவன் மனைவி இருவரும் சுத்தத்தை பேண வேண்டும் கணவன் மூலம் மனைவிக்கு மனைவி மூலம் கணவனுக்கு எந்த அருவறுக்கத்தக்க வாடைகளோ எந்த அருவறுக்கத்தக்க விடயங்களோ வெளியா வெளியாக கூடாது என்ற ஒரு சிந்தனை கருத்தை உங்களுடைய மனதில் பதித்தவனாக விடைபெறுகிறேன் எல்லாம் வ சுமகானுவதால உளப்பரிசுத்தோடு உடல் பரிசுத்தத்தோடு இரண்டு விதமான சுத்தங்களும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாக அமைவதற்கு துவக்கிச் செய்வானாக வாஹ்ருதாவானா அன் அஹமது இல்லாஹி ரபிலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்த